தமிழ் ஸ்டூடியர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூக்க அழகிரியோட உயிர் பிறந்தது நம் சாருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி நான் தனி வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். அது வந்து கமெண்ட்லேயே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், லிங்க் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் வாழ்க்கையை மட்டும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூக்க அழகிரி திமுக தலைவர், கருணாநிதியின் இரண்டாவது மூத்த மகன், தமிழகத்தின் சர்ச்சைக்குரிய அரசியல்வாதிகளில் ஒருவர். இவர் திமுகவுக்கு உள்ளே இருந்தாலும் சரி, திமுகவிற்கு வெளியே இருந்தாலும் சரி, சர்ச்சை நெருப்புகள் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டேதான் இருக்கும். ஆளும் கட்சியாக இருக்கும் போதும் பரபரப்பை கிளப்புவது அழகிரியின் பாணி. திருமங்கம் இடைத்தேர்தல் அதற்கு சரியான உதாரணம். எதிர்கட்சியாக இருக்கும் போதும் எரிதலாக இயங்கக்கூடியவர் என்பதற்கு விமான நிலையில் வாசலில் வைத்து அழகிரி கொடுக்கும் பேட்டிகளே பொருத்தமான சாட்சியங்கள். உண்மையில் மூக்க அழகிரி ஏன் சர்ச்சையை கிளப்பும் வகையிலேயே பேசுகிறார்? ஏன் அழகிரியின் ஒவ்வொரு சொல்லும் செயலும் சர்ச்சைக்குள்ளே ஆகின்றன? கருணாநிதியின் மூத்த பிள்ளை ஏன் அரசியலில் முரட்டு பிள்ளையாக இருக்கிறார்? திமுகவின் மூத்த தலைவர்கள் எல்லோரும் மு க ஸ்டாலினை ஏற்றுக்கொள்ளும் போது ஏன் அழகிரி மட்டும் முரண்டு விடுகிறார்? தேர்தல் காலத்தில் வெற்றியை ஈட்டு தரக்கூடிய செயல் வீரர் அழகிரி என்று தெரிந்திருந்தும் அண்ணனை அரவணைக்க தயங்குகிறாரா ஸ்டாலின்? திமுகவின் வளர்ச்சியில் ஸ்டாலின் ஆற்றிய பங்களிப்புகளை தெரிந்து வைத்திருந்தும் ஏன் ஸ்டாலினின் கண்ணில் விழுந்த தூசியாகவே இருக்க விரும்புகிறார் அழகிரி என்று பல கேள்விகள் அழகிரியை சுற்றி அணிவகுக்கின்றன. திமுக தலைவர் கருணாநிதிக்கு அடுத்து அவருடைய குடும்பத்தில் இருந்து முதலில் அரசியலுக்கு வர இருந்தவர் முரசொலி மாறன். பின்னாளில் வரப்போகும் அரசியல் வாரிசு விமர்சனங்களுக்கெல்லாம் அடித்தளம் போட்ட தருணம் அது. 1967 நடந்த பொதுத் தேர்தலில் வெற்றி பெற்று திமுக ஆட்சியமைத்த போது அண்ணா தென்சென்னை மக்களவை தொகுதி உறுப்பினர். முதல்வர் பதவியை ஏற்க நேரிட்ட தான் எம்பி பதவியை ராஜினாமா செய்து விட்டார் அண்ணா. பிறகு தென் சென்னை மக்களவை தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அண்ணாவின் இடத்துக்கு யாரை நிறுத்தப் போகிறது திமுக என்ற கேள்வி எழுந்தபோது திமுகவின் உயிர்நாடி கோரிக்கையான திராவிட நாட்டின் அவசியத்தை வலியுறுத்தி ஏன் வேண்டும் இன்ப திராவிடம் என்ற நூலை எழுதி மாநில சுயாட்சி முழக்கத்தை வலியுறுத்தும் மாநில சுயாட்சி என்ற கொள்கை விளக்க புத்தகத்தை எழுதி திமுகவின் அறிவுஜீவிகளில் ஒருவராக விளங்கிய முரசொலி மாறனை தென்சென்னை திமுக வேட்பாளராக அறிவித்தார் அண்ணா. அந்த வகையில் திமுகவின் வாரிசு அரசியலுக்கு முதல் புள்ளியாக கருதப்படும் முரசொலி மாறன் அண்ணாவின் அனுமதியோடு தான் பதவிக்கு வந்தார் என்பது கவனிக்க வேண்டிய புள்ளி. முரசொலி மாறனுக்கு அடுத்து கருணாநிதியின் குடும்பத்திலிருந்து அரசியலுக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டவர் மு க முத்து. கருணாநிதிக்கும் அவரது முதல் மனைவி பத்மாவதிக்கும் மகனாக பிறந்தவர் மு க முத்து. தனது தந்தையின் பெயரான முத்துவேலை சுருக்கி முத்து என மூத்த மகனுக்கு பெயர் வைத்திருந்தார் கருணாநிதி. இவர்தான் கருணாநிதியின் மூத்த மகன். அரசியல் பக்கம் அதிகாரபூர்வமாக வந்திராத இந்த மு க முத்துவை மையமாக வைத்தே திமுகவை வாரிசு புயல் தாக்கியது. அந்த புயலின் நீச்சியை எம்ஜிஆர் தொடங்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மு க முத்துவை அரசியலுக்கு கொண்டு வர பார்க்கிறார் கருணாநிதி. எம்ஜிஆருக்கு போட்டியாக மு க முத்துவை திரைத்துறையில் நுழைத்து அதன் மூலம் எம்ஜிஆரை ஓரங்கட்ட பார்க்கிறார் கருணாநிதி என்றெல்லாம் 70களின் தொடக்கத்தில் ஏராளமான சர்ச்சைகள் வந்தன. திரையுலகின் முடிசூடா மன்னனாக எம்ஜிஆருக்கே மு க முத்துவின் திரைப்பட நுழைவு கொஞ்சம் பதற்றத்தை கொடுத்தது. அது ஆளுநரிடம் அவர் கொடுத்த புகார் பட்டியலில் இருந்தும் ஆம், கருணாநிதி மகனின் பெயரில் தொடங்கப்பட்ட மு க முத்து மன்றம் அமைச்சக அந்தஸ்துள்ள பெரிய மனிதரான என் வி நடராசனால் தொடங்கி வைக்கப்பட்டது என்று கூறியிருக்கிறார் எம்ஜிஆர். அதன் மூலம் மு க முத்துவின் சினிமா நுழைவும் அவருடைய ரசிகர் மன்றமும் எம்ஜிஆருக்குள் ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன என்பது வெளிப்படை. மு க முத்து ஒதுங்கிய பிறகு திமுகவுக்குள் வாரிசு அரசியல் என்ற பிரச்சனை பெரிய பேச்சாக எழவில்லை. அப்போது கருணாநிதி தயாளு அம்மாள் தம்பதிக்கு 3 ஆண் குழந்தைகள், 1 பெண் குழந்தை. மூத்த மகனுக்கு தன்னுடைய அரசியல் ஆசானும் திராவிட இயக்கத்தினரால் அஞ்சா நெஞ்சன் என்று கொண்டாடப்பட்டவருமான பட்டுக்கோடை அழகிரியின் சாமியின் பெயரை சுருக்கி அழகிரி என்று பெயர் வைத்தார் கருணாநிதி. அடுத்து பிறந்த ஆண் குழந்தைக்கு ஐயாதுரை என்று பெயர் வைக்க விரும்பினான் கருணாநிதி. ஆனால் அந்த சமயத்தில் புரட்சியாளர் ஸ்டாலின் மரணம் அடைந்திருந்தார். அவருடைய நினைவாக ஸ்டாலின் என்ற பெயர் வைத்தார் கருணாநிதி. நான் வீரத்தோடு இருக்கும்போது பிறந்த குழந்தை அழகிரி, எனக்குள் விவேகமும் சேர்ந்து கொண்ட பிறகு பிறந்த குழந்தை ஸ்டாலின் என பல மேடைகளில் பேசியுள்ளார் கருணாநிதி. கருணாநிதி ராஜாத்தி தம்பதியின் மகள் கலிமொழி, மு க அழகிரி, மு க ஸ்டாலின், மு க தமிழரசு மூவருமே கருணாநிதியின் வீட்டில் வீசிய அரசியல் காற்றை சுவாசித்துக் கொண்டிருந்தார்களே தவிர நேரடி அரசியலுக்குள் வரவில்லை. 70களின் மத்தியில் இந்திரா காந்தி எமர்ஜென்சியை அமல்படுத்திய போது மிசா சட்டத்தின் கீழ் மு க ஸ்டாலின் கைது செய்யப்பட்டார். அதன் மூலம் தீவிர அரசியலுக்கு வர வேண்டிய நிர்பந்தம் மு க ஸ்டாலினுக்கு உருவானது. ஆனால் அப்படிப்பட்ட நெருக்கடி எதுவும் அப்போது அழகிரிக்கு கிடையாது. 80களின் தொடக்கத்தில் திமுக இளநணி உருவாக்கப்பட்டு அதை நிர்வகிக்கும் பொறுப்பை மு க ஸ்டாலின் திருச்சி சிவா, பரிதி இளம்வழுதி, பாலாஜா அசேன் உள்ளிட்டோரிடம் ஒப்படைத்தது திமுக தலைமை. இன்னொரு பக்கம் திமுகவின் அதிகாரபூர்வ நாளரான முரசொலிக்கு மதுரை பதிப்பு தொடங்கப்பட்டது. அதை நிர்வகிக்கும் பொறுப்பை மு க அழகிரியிடம் ஒப்படைத்தார் கருணாநிதி. அதனால் வரை சென்னையில் இருந்த மு க அழகிரி மதுரைக்கு குடும்பத்தோடு இடம்பெயர்ந்தார். ஆம், அப்போது காந்தி என்ற பெண்ணை திருமணம் செய்திருந்தார் அழகிரி. நான் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினரின் சம்பந்தி என்று கருணாநிதி
கருணாநிதி மேடையில் சொல்லிக் கொண்டிருக்க காரணம் அழகிரியின் மனைவி காந்தி. அழகிரி காந்தி திருமணத்திற்கு ஜெகஜீவன் ராம் உள்ளிட்ட பெரும் தலைவர்கள் எல்லாம் வந்திருந்தனர். மதுரைக்கு வந்தபோது திமுகவின் முன்னணி தலைவர்களான பொன்முத்துராமலிங்கம், காவேரி மணியம் போன்றோர் அழகிரியுடன் பழகத் தொடங்கினர். கட்சிக்காரர்களுடன் பொதுமக்களுடன் இயல்பாக பேசும்போது ஸ்கூட்டரிலேயே பயணம் செய்வது, முரசொலி நிர்வாகத்தை கவனிப்பது என்று இயங்கி அழகிரி நேரடி அரசியல் கட்சியில் ஈடுபடவில்லை. அதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தது மதுரை திமுகவில் நிலவிய கோஷ்டி அரசியல். அப்போது மதுரை திமுகவின் பொன்முத்துராமலிங்கம், பிடிஆர் பழனிவேல் ராஜன் என இரண்டு பிரிவுகள் இருந்தன. ஆரம்ப முதலே அழகிரியுடன் பழகி வந்த பொன்முத்துராமலிங்கம் இப்போது அழகிரியுடன் நெருக்கமாக தொடங்கினார். பொதுக்கூட்டம் நடத்துவது, தேர்தல் பணிகள், அரசியல் காரியநகர்த்தல்கள் எல்லாம் அழகிரிக்கு அத்துப்படியாகி தொடங்கின. அழகிரி பொன்முத்துராமலிங்கம் நெருக்கம் பிடிஆர் பழனிவேல் ராஜனுக்கு பிடிக்கவில்லை. ஆகவே அழகிரிக்கு பிடிஆர் பழனிவேல் ராஜனை பிடிக்கவில்லை. அது 1989 பொதுத் தேர்தலில் திமுக வேட்பாளர்கள் பட்டியலில் எதிரொலித்தது. மதுரை மேற்கு தொகுதியில் பொன்முத்துராமலிங்கம் போட்டியிட பிடிஆர் பழனிவேல் ராஜனுக்கு வேட்பாளர் பட்டியலில் இடமில்லை. அதன் பின்னணியில் அழகிரி இருந்தார் என்பது அப்போது பரபரப்பாக பேசப்பட்ட சர்ச்சை. போதாகுறைக்கு திமுக ஆட்சி அமைந்ததும் கருணாநிதி அமைச்சரவையில் அழகிரியின் ஆதரவாளரான பொன்முத்துராமலிங்கத்துக்கு தொழிலாளர் நலத்துறை கொடுக்கப்பட்டது. அதன் மூலம் கட்சி மேலிடத்தில் காரியம் சாதிக்க அழகிரியின் ஆசி அவசியம் என்கிற எண்ணம் மதுரையை தாண்டி தென் மாவட்டம் முழுக்க பரவியது. அழகிரி நினைத்தால்தான் எம்எல்ஏக்களையும் அமைச்சர்களையும் உருவாக்க முடியும் என்கிற தோற்றமும் உருவானது. அது அழகிரியின் அரசியல் செல்வாக்கை உயர்த்தியது. தென் மாவட்ட திமுகவின் மாவட்ட ஒன்றிய நகர செயலாளர்கள் பலரும் அழகிரியுடன் நெருக்கமாக காட்டம் தொடங்கினர். அழகிரியுடன் தொடர்பு வைத்திருப்பது திமுக தலைமையுடன் தொடர்பு வைத்திருப்பதற்கு சமம் என்றே கருதினர். இங்கே தென் மாவட்டம் என்பதை 40 அதிகமான சட்டமன்ற தொகுதிகளையும் 10 அதிகமான மக்களவைத் தொகுதிகளும் உள்ளடக்கியது என்பதுதான் அர்த்தம். அழகிரியின் செல்வாக்கை மதுரை மாவட்ட திமுகவினர் உணர்ந்திருந்திருந்தாலும் அதனை திமுக தலைமை உணர்வதற்கான வாய்ப்பு வைகோ சர்ச்சையின் போதுதான் உருவானது. வைகோவின் ஈழ பயணமும் அதற்கு பிறகான வைகோவின் செயல்பாடுகளும் திமுகவுக்குள் புகைச்சலை கிளப்பினர். குறிப்பாக மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் வைகோவுக்கான ஆதரவு தளம் விரிவாக இருந்தது. சரியாக சொன்னால் அழகிரிக்கு நெருக்கமானவரான முன்னாள் அமைச்சர் பொன்முத்துராமலிங்கம் போன்றோர் வைகோவின் பக்கமே இருந்தனர். குறிப்பாக வைகோவுக்கு பொன்முத்துராமலிங்கம் ஏற்பாடு செய்த பொதுக்கூட்டம் திமுகவுக்குள் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. பொன்முத்துராமலிங்கம் வீட்டு திருமண விழாவில் கருணாநிதியும் ஸ்டாலினும் விமர்சிக்கப்பட்டனர். இப்படி திமுகவுக்குள் கிளம்பிய புயல் வைகோவை நீக்கத்தில் வந்து முடிவடைந்தது. மதிமுக என்ற புதிய கட்சி உருவானது. மதுரை, நெல்லை, குமரி மாவட்ட திமுக செயலர்கள் பொன்முத்துராமலிங்கம், டி ஏ இலக்குமணன், ரத்னராஜ் உள்ளிட்ட மாவட்ட செயலாளர்கள் வைகோ பக்கம் சென்றனர். வைகோவின் விலகல் மதுரை மாவட்ட திமுகவை அசத்து பார்த்தது. அப்போது திமுகவை கட்டி காக்கும் கடமை அழகிரியின் கைகளுக்கு வந்தது. மதுரை மாவட்ட திமுகவின் மூத்த முன்னணி தலைவர்களையும் நிர்வாகிகளையும் சந்தித்து பேசி அவர்களை திமுகவில் தக்க வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார் அழகிரி. வைகோவின் வெளியேற்றம் 1996 தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய சரிவு ஏற்படும் என்று பலரும் கணித்த நிலையில் அறுதி பெரும்பான்மையுடன் அதிக இடங்களை பிடித்து ஆட்சி அமைத்தது திமுக. குறிப்பாக மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பிடித்தது. அந்த வெற்றிக்கு அழகிரியின் பங்களிப்பு இருந்ததை அங்கீகரிக்கும் வகையில் தென் மாவட்டத்தை சேர்ந்த பலருக்கும் அமைச்சரவையில் இடம் வழங்கினார் முதலமைச்சர் கருணாநிதி. அதேபோல் அழகிரியின் அரசியல் எதிரிகளில் ஒருவரான பிடிஆர் பழனிவேல் ராஜன் அமைச்சரவையில் சேர்க்கப்படவில்லை. மாறாக தமிழக சட்டமன்றத்தின் சபாநாயகர் பொறுப்பு பிடிஆர் பழனிவேல் ராஜனுக்கு தரப்பட்டது. தந்தை கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது அழகிரி மதுரை அரசியல் மையப்புள்ளியாக இருந்தார். ஒவ்வொரு ஆண்டும் அழகிரியின் பிறநாள் விழா பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. அமைச்சர்கள், முன்னணி தலைவர்கள் பலரும் அழகிரியை வீடு தேடி வந்தார்கள். உள்ளாட்சி தேர்தலிலும் அழகிரியின் ஆதிக்கம் மிகுதியாக இருந்தது. அதே சமயம் அழகிரியின் ஆதரவாளர்கள் சிலர் கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட காரியங்களில் ஈடுபடுவது சர்ச்சைகளை கிளப்பியது. உச்சகட்டமாக ஒரு கொலை வழக்கில் மிசா பாண்டியன் என்ற மதுரை திமுக பிரமர் சம்பந்தப்படவே அவர் மீது திமுக தலைமை நடவடிக்கை எடுத்தது. இங்கே மிசா பாண்டியன் என்பவர் அழகிரிக்கு மிகவும் நெருக்கமானவர். ஆகவே மிசா பாண்டியன் மீது திமுக தலைமை நடவடிக்கை எடுத்தது அழகிரிக்கு விரும்பவில்லை. பகிரமாகவே எதிர்குரல் எழுப்பினார் அழகிரி. மிசா பாண்டியன் விவகாரத்தில் திமுக தலைவர் கருணாநிதிக்கும் அழகிரிக்கும் இடையே முளைத்த கருத்து வேறுபாடு ஸ்டாலின் அழகிரி இடையிலான மோதலாக வெடித்தது. மதுரை மாவட்ட திமுகவுக்கு உள்ளேயே ஸ்டாலின் கோஷ்டி, அழகிரி கோஷ்டி இருந்தது. பிரிவுகள் உருவாகின. ஸ்டாலின் ஆதரவர்கள் அழகிரியை விமர்சிப்பதும் அதற்கான எதிர்வினையை அழகிரி ஆதரவர்கள் ஆற்றுவதும் தொடர்ந்து அரங்கேறியது. இரு கோஷ்டிக்கும் இடையே சூரட்டி அரசியல் தீவிரமாக நடைபெற்றது. சமாதான முயற்சிகள் எதுவும் பலனளிக்கவில்லை. பொதுத் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அழகிரியை முன்வைத்து திமுகவுக்கு கிளம்பியிருக்கும் சர்ச்சை திமுகவின் வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் என்ற கருத்து இருந்தது. மோதலும் தீராமல் சமாதானமும் ஏற்படாத நிலையில் கட்சி விரோத செயலில் ஈடுபட்டதாக சொல்லி அழகிரியை திமுகவில் இருந்து நீக்கினார் கருணாநிதி.
திமுகவினரும் அழகிரியுடன் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று எச்சரித்தது திமுக தலைமை. வாரிசு அரசியலுக்கு வழிவிடுகிறது திமுக என்ற விமர்சனங்களுக்கு மத்தியில் திமுக தலைவர் கருணாநிதியின் மகன் திமுகவில் இருந்து நீக்கப்பட்டிருந்தார். அவர் நீக்கப்பட்ட செய்தி மதுரை மாவட்டத்தை தாண்டி தென் மாவட்டம் முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. 2001 தேர்தலில் திமுகவுக்கு மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் சேதத்தை ஏற்படுத்தும் என்று பத்திரிகைகள் அழுத்தமாக சொல்லிக் கொண்டிருந்தன. அடுத்து என்ன செய்யப்போகிறார் அழகிரி என்கிற கேள்விக்கு திமுகவுக்கு உள்ளும் புறும் இருந்தது. 2001 தேர்தலின் போது திமுக வசம் வலுவான கூட்டணி இல்லை. பாஜக, புதிய தமிழகம், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட சிறு கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தது. தமிழகம் முழுக்கவே திமுக பலவீனமாக இருந்த நிலையில் மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் திமுக மிகவும் பலவீனப்பட்டிருந்தது. முக்கியமாக திமுக வேட்பாளர்களுக்கு எதிராக போட்டி வேட்பாளர்களை களமிறக்கியிருந்தார் மு க அழகிரி. திருப்பரங்குன்றம், மதுரை கிழக்கு, மதுரை மேற்கு என்று முக்கியமான தொகுதிகளெல்லாம் போட்டி வேட்பாளர்களை நிறுத்தி திமுக வேட்பாளர்களின் வெற்றியை தடுத்திருந்தார் அழகிரி. அதன் மூலம் பிடிஆர் பயணிவேல்ராஜன், மூர்த்தி, ராமச்சந்திரன், வேலுசாமி, பால்ராஜ் போன்ற திமுகவின் மதுரை தளபதிகள் சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தன. இந்த தோல்விகள் அழகிரிக்கான வெற்றி மாலைகளாக பார்க்கப்பட்டன. அழகிரி உதவியால் திமுக வெல்ல முடியும் என்பதை விட அழகிரியால் திமுக வேட்பாளர்களை வீழ்த்த முடியும் என்ற பிம்பம் உருவானது. தேர்தல் தோல்விகளை திமுக தலைமையை யோசிக்க வைத்தன. அழகிரியை தள்ளி வைப்பதை விட அருகில் வைப்பதை வெற்றிக்கு உதவும் என்று தீர்மானித்தது. அந்த சமயம் பார்த்து அரசியல் அதிரடி ஒன்றை நிகழ்த்தினார் அழகிரி. 2001 உள்ளாட்சி தேர்தலின் போது மதுரை மாநகராட்சியில் திமுக வெற்றி பெற்றிருந்தது. ஆனால் துணை மேயர் பொறுப்பு திமுகவுக்கு கிடைக்காது என்ற நிலை சற்றென்று களத்தில் இறங்கிய அழகிரி அதிமுக கவுன்சிலர்கள் சிலரை திமுகவின் பக்கம் திருப்பி திமுகவுக்கு துணை மேயர் பதவி கிடைக்க வழிவகுத்தார். அப்போது அதிமுக ஆளுங்கட்சி என்பது முதலமைச்சர் ஜெயலலிதா என்பதும் குறிப்பிடத்தக்கது. அழகிரியின் அரசியல் சாகச திமுக தலைவர் கருணாநிதியை உற்சாகப்படுத்தவே திமுகவில் மீண்டும் முக்கியத்துவம் பெற்றார் மு க அழகிரி. அதன் பிறகு ஸ்டாலின் அழகிரியும் இணைந்து செயல்பட்டனர். ஆண்டிப்பட்டி இடைத்தேர்தலின் போது தேர்தல் வேலைகளெல்லாம் அழகிரியே செய்தார். ஸ்டாலினும் அழகிரியும் ஒரே வாகனத்தில் இணைந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். திமுக தலைவர் கருணாநிதி தொடங்கி துரைமுருகன் வரை பலரும் அழகிரியை புகழ்ந்து பேசினர். அரிய பெரிய காரியங்களை ஆற்றுபவர்களை இனி அழகிரி என்று ஒற்றை சொல்லால் அறிஞர்கள் அழைக்கலாம் என்றார் துரைமுருகன். கலைஞரின் சூடான வயதில் சூழ்கொண்ட அழகிரியே என்றார் வைரமுத்து. அழகிரி மீண்டும் திமுகவில் இணைந்த பிறகு வெளிப்படையான சர்ச்சைகள் ஏதும் இல்லை. ஆனால் சின்னதும் பெரிதுமான கோஷ்டி மோதல்கள் உள்ளுக்குள் நடந்து கொண்டே இருந்தன. குறிப்பாக முன்னாள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சரும் தென் மாவட்ட திமுகவின் தலைவர்களில் ஒருவருமான தா கிருஷ்ணனுக்கும் அழகிரிக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தன. தா கிருஷ்ணன் என்பது ஒரு உதாரணம் மட்டுமே. அவர் மட்டுமின்றி வேறு பல தலைவர்களும் அழகிரிக்கு பிரச்சனைகளாக இருந்தன. இந்நிலையில் நடைபயிற்சியில் ஈடுபட்டிருந்த தா கிருஷ்ணன் படுகொலை செய்யப்பட்டார். இந்த படுகொலை மதுரையை தாண்டி தமிழகம் முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. பத்திரிகைகளின் சந்தேக முறைகளெல்லாம் அழகிரியை நோக்கி நகர்ந்தன. அழகிரியும் அவரது ஆதரவாளர்களும் சிலரும் கைது செய்யப்பட்டனர். தா கிருஷ்ணன் கொலை வழக்கும் அதில் அழகிரியின் பங்களிப்பும் என்று ஊரகங்கள் எழுதிய கட்டுரைகளையும் திமுகவுக்கு பெரும் நெருக்கடியை கொடுத்தனர். ஆனாலும் அழகிரியை கைவிட்டு விட திமுகவோ கருணாநிதியோ விரும்பவில்லை. நீண்ட இழுப்பிற்கு சட்ட போராட்டத்திற்கு பிறகு ஜாமீனில் வெளியே வந்தார் அழகிரி. தா கிருஷ்ணன் கொலை வழக்கு ஒரு பக்கம் தீவிரமாக நடந்து கொண்டிருக்க இன்னொரு பக்கம் 2006 தமிழக சட்டமன்ற தேர்தல் வந்தது. அப்போது திமுகவின் தென் மாவட்ட தேர்தல் வேலைகளெல்லாம் இழுத்து போட்டுக்கொண்டு செய்தார் அழகிரி. அந்த தேர்தலில் மதுரையை தாண்டி தென் மாவட்டங்களில் பல தொகுதியில் அழகிரி ஆதரவாளர்கள் போட்டியிட்டனர். தேர்தல் முடிவில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. மீண்டும் முதலமைச்சரானார் கருணாநிதி. அழகிரி ஆதரவாளர்கள் சிலருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தார் முதலமைச்சர் கருணாநிதி. முக்கியமாக அழகிரி எதிர்ப்பாளரான பிடிஆர் பயணிவேல்ராஜனுக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுத்தார். இது அழகிரிக்கு லேசான அதிருப்தியை கொடுத்தது. என்றாலும் அமைச்சராக பதவியேற்ற கையோடு பிடிஆர் பயணிவேல்ராஜன் மரணமடையவே அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்தது. அதில் திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார். 2006 2011 இடையில் நடைபெற்ற 10 அதிகமான இடைத்தேர்தல்களில் திமுகவை வெற்றி பெற்றது. அந்த இடைத்தேர்தலிலெல்லாம் அழகிரியின் பங்களிப்பு பிரதானமாக இருந்தது. குறிப்பாக திருமங்கலம் தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு வார்டு வாரியான வியூகத்தை வகுத்து வாக்குகளை பெற்று வெற்றியை பெற்றுக் கொடுத்தார் அழகிரி. அந்த வெற்றி குறித்து பத்திரிகையாளர்கள் எப்பிய கேள்விக்கு பதிலளித்த அழகிரி அது ஒரு ஃபார்முலா என்று சொல்லி வைக்கவே அதையே திருமங்க ஃபார்முலா என்று எழுத தொடங்கின பத்திரிகைகள். இந்த இடத்தில் அழகிரி சொன்னது வார்டு ஃபார்முலாவை, ஆனால் ஊடகங்கள் அர்த்தம் செய்து கொண்டது வாக்குக்கு பணம் கொடுப்பது என்று. இதுதான் திருமங்கலம் ஃபார்முலா என்று திமுக மீதான விமர்சனத்தின் அடிப்படை காரணம். இன்றளவும் திருமங்க ஃபார்முலா என்ற விமர்சனம் இன்றளவும் நீடிக்கிறது. மத்திய மதுரை, மதுரை மேற்கு, திருமங்கலம், பர்கு, தொண்டாமுத்தூர், இளையாங்குடி, ஸ்ரீவைகுண்டம், கம்பம், திருச்செந்தூர் என அடுத்தடுத்து பெற்ற இடைத்தேர்தல் வெற்றிகள் அழகிரியின் செல்வாக்கை வெகுவாக உயர்த்தின. இவை எல்லாமே மதுரை மண்டலத்துக்குள் வரும் தொகுதிகள். விரைவு திமுகவின் தென்மண்டல அமைப்பு செயலாளர் என்ற புதிய பதவியை உருவாக்கி அதை அழகிரிக்கு கொடுத்து அவருடைய பங்களிப்பை அங்கே இருந்தது. திமுக தலைமை இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் அழகிரியும் தேர்தல் பங்களிப்புகள் ஒரு பக்கம் அங்கீகாரத்தை பெற்றுக் கொண்டிருக்க இன்னொரு பக்கம் அழகிரியின் ஆதரவாளர்கள் செய்யும் அதிகார அத்துமீறல்கள், வன்முறைகள், கட்ட
பஞ்சாயத்துகள் பண வசூல் எல்லாம் மிகுதியாகவே போயிட்டு இருந்தன. பத்திரிகைகள் எல்லாம் அழகிரியும் அழகிரி ஆதரவாளர்களையும் பற்றிய செய்திகள் விரிவாகவும் பரபரப்பாகவும் வெளியிட்டுக் கொண்டிருந்தன. இடைப்பட்ட காலத்தில் திமுகவுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு சர்ச்சை வெடித்திருந்தது. அதன் பின்னணியில் இருந்தது தினகரன் நாளிதழ், ஏசி நீல்சன் நிறுவனத்துடன் இணைந்து நடத்திய ஒரு கருத்து கணிப்பு. திமுக தலைவர் கருணாநிதியின் அரசியல் வாரிசாக யார் வர வேண்டும் என்ற கேள்விக்கு 70% பேர் ஸ்டாலின் என்று சொன்னதாகவும், 20% பேர் மற்றவர்கள் என்று சொன்னதாகவும், அழகிரி கனிமொழியே தலா 2% என்று பேர் ஆதரிப்பதாகவும் சொன்னது அந்த கருத்து கணிப்பு. கூடுதலாக சென்னை மக்களிடம் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பில் அழகிரிக்கு 0% என இருப்பதாகவும் சொன்னது அந்த கருத்து கணிப்பு. அழகிரியின் செல்வாக்கை முற்றிலுமாக கேள்வி எழுப்பிய அந்த கருத்து கணிப்பு அழகிரியும் அவருடைய ஆதரவாளருக்கும் கொந்தளிக்க செய்தது. அதன் நீட்சியாக மதுரையில் வன்முறை வெடித்தது. மதுரையில் உள்ள தினகரன் அலுவலகத்துக்கு முன்னால் திரண்ட விஷமிகள் தினகரன் அலுவலகத்திற்குள் பெட்ரோல் குண்டுகள் வீசினர். அடுத்த நொடி தினகரன் அலுவலகம் தீப்பற்றியிருந்தது. அப்போது அலுவலக பணிகளில் பணியாற்றி கொண்டிருந்த கணிப்பொறியாளர்கள் கோபி, வினோத், முத்துராமலிங்கம் ஆகிய மூவரும் தீக்கரையாகின. தினகரன் எரிப்பு சம்பவம் தமிழகம் முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இப்படி ஒரு கருத்து கணிப்பை திமுக தலைமை விரும்பவில்லை. அது வெளியிடப் போகிறது என்று தெரிந்ததும் அதை வெளியிடக்கூடாது என்றது திமுக தலைமை. ஆனால் அதை மீறி தினகரனில் அதை வெளியிட்டிருந்தார்கள் தினகரன் உரிமையாளர்களான கருணாநிதி மாறனும் தயாநிதி மாறனும். தினகரன் விவகாரம் திமுகவுக்கு பெரிய பிரச்சனையை உருவாக்கியது. அழகிரி தரப்பு, கலாநிதி தயாநிதி தரப்பு விமர்சிக்க தினகரன் நாளிதழ் அழகிரியை காட்டமாக விமர்சித்தது. நடந்து கொண்டிருப்பது குடும்ப பிரச்சனையா, அரசியல் பிரச்சனையா, வாரிசு பிரச்சனையா, சொத்து பிரச்சனையா, அல்லது எல்லாம் சேர்ந்த பிரச்சனையா என்ற கேள்வி இருந்தது. அது தயாநிதி மாறனின் பதவிகளில் வந்து முடிந்தது. கருணாநிதி முரசொலி மாறன் குடும்பத்தில் மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டது. தினகரின் எரிப்பு சம்பவம் ஏற்படுத்திய சர்ச்சைகள் ஒழுந்திராத நிலையில் தா கிருஷ்ணன் கொலை வழக்கிலிருந்து அழகிரி உள்ளிட்ட 13 பேரை விடுதலை செய்தது சித்தூர் நீதிமன்றம். ஆம், தமிழகத்திற்கு பதிலாக ஆந்திராவில் வழக்கு நடத்தப்பட்டதால் அந்த தீர்ப்பு புதிய சர்ச்சையை கிளப்பியது. அழகிரியும் அவரது ஆதரவாளர்களும் விடுதலை என்றால் தா கிருஷ்ணனை படுகொலை செய்தது யார் என்ற கேள்விகளை ஊடகங்கள் பத்திரிகைகள் எல்லாம் எழுப்பின. தா கிருஷ்ணன் படுகொலை, திருமங்கலம் ஃபார்மா, தினகரன் நெருப்பு என்று அழகிரியை சுற்றிய சர்ச்சைகள் அணிவகுத்த வண்ணம் இருந்த நிலையில் 2009 மக்களவைத் தேர்தலில் மதுரை மக்களவைத் தொகுதி வேட்பாளராக களமிறங்கினார் மு க அழகிரி. அவரை எதிர்த்து சிபிஎம் சார்பில் மோகன் போட்டியிட்டார். ஈழப் பிரச்சனையை முன்வைத்து திமுகவுக்கு எதிரான பிரச்சாரம் தீவிரப்பெற்ற அந்த தேர்தலில் சுமார் 4.5 லட்சம் வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார் மு க அழகிரி. மக்களவைக்கு முதன்முறையாக தேர்வான அழகிரி மன்மோகன் சிங் அமைச்சரவையில் உரம் மற்றும் ரசாயனத்துறை அமைச்சரானார். மக்களவைத் தேர்தலில் ஸ்டாலினும் அழகிரியும் இணைந்தே செயல்பட்டனர். ஆனால் அவர்களின் ஆதரவாளர்கள் மத்தியில் உரசல்கள் நின்றபாடில்லை. திடீரென செயலாளர்களை சந்தித்து அழகிரி, அண்ணாவுக்கு பிறகு கருணாநிதி தான் என் தலைவர், அவரை தவிர வேறு யாரையும் தலைவராக ஏற்க மாட்டேன் என்றார். அது ஸ்டாலினுக்கு எதிராக கருத்தாகவே பார்க்கப்பட்டது. அதே சமயம் அதிமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டிலும் உறுதியாக இருந்தார். 2011 தேர்தலுக்கு பிறகு அதிமுகவை இருக்காது என்றார் அழகிரி. அது ஜெயலலிதாவை ஆத்திரப்படுத்தியது. அதற்கு பதிலடி கொடுக்க மதுரையில் பொதுக்கூட்டம் நடத்தினார். அதுதான் 2019 தேர்தல் பிரச்சாரத்துக்கான ஆரம்ப புள்ளி. திமுக அரசுக்கு எதிரான கண்டன பொதுக்கூட்டத்தில் அழகிரியை கடுமையாக விமர்சித்து பேசினார். கருணாநிதியையும் ஸ்டாலினையும் விமர்சித்து பேசியது வழக்கமாக கொண்ட ஜெயலலிதா முதன்முறையாக அழகிரியை விமர்சித்து பேசியதும் அரசியல் பார்வையாளர்களை ஆச்சரியப்படுத்தியது. அழகிரிக்கு எதிராக மதுரைக்கு நீதி கட்டு வந்திருப்பதாக சொன்ன ஜெயலலிதா அழகிரியால் மதுரையின் புகழ் சீரழிந்து விட்டதாக விமர்சித்தார். வன்முறை, ரவுடிசம், கோர படுகொலைக்கு மட்டுமே இன்று மதுரை அலையப்படுத்தப்படுகிறது என்ற ஜெயலலிதாவின் வியச்சி அதிர்வலைகளை கிளப்பியது. தூங்கா நகரமாக இருந்த மதுரை முக அழகிரியால் மக்கள் தூங்கா முடியாத நகரமாக மாற்றிவிட்டதாக சொன்ன ஜெயலலிதா தமிழ்நாட்டின் 2 அரசுகள் நடப்பதாகவும், ஒரு அரசு கருணாநிதி ஸ்டாலின் ஆளும் அரசு, மற்ற அரசு அழகிரி ஆளப்படுவதாகவும் விமர்சித்தார். லீலாவதி கொலை வழக்கு, தினகரின் எரிப்பு வழக்கு உள்ளிட்டவற்றையெல்லாம் பட்டியலிட்டு ஜெயலலிதா தாகிருஷ்ணன் கொல்லப்படவில்லை என்றார். அவர் தன்னை தானே கத்தியால் குத்தி கொண்டு மரணமடைந்ததாக சொல்கிறாரா கருணாநிதி என்று கேட்டார். மதுரைக்கு வரவிருந்த தனக்கு எதிராக மிரட்டல் கடிதங்கள் வருவதாக சொன்ன ஜெயலலிதா அழகிரி அவர்களுடைய ஆதரவுகள் கொடுத்த அஞ்சான் என்ற என்ற பட்டை அடமொழியையும் விமர்சித்தார். திமுக ஆட்சி காலத்தில் நடந்து அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி இருந்த திமுகவுக்கு 2013 தேர்தலில் அக்னி பச்சையாக அமைந்தது. குறிப்பாக 2G சர்ச்சை உச்சத்தில் இருந்தபோது திமுகவுக்கு எதிராக அதிகார சட்டையை சுழற்றினார் காங்கிரஸ். தொகுதி பங்கீட்டில் திமுகவுக்கு கடும் நெருக்கடி தரப்பட்டது. திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையப் போகிறது என்ற சூழல் உருவானது. அப்போது திமுக பிரதிநிதிகளாக இருவர் டெல்லி சென்று சோனியாவிடம் பேசினர். அவர்கள் அழகிரி மற்றும் தயாநிதி. ஆம், எதிரும் புதிரும்மாக இருந்த மாறன் சகோதரர்களும் அழகிரியும் திடீரென சமாதானமாகியிருந்தன. கண்கள் பனித்தன, இதயம் இனித்தது என்று சொல்லி இரு குடும்பங்களும் இணைந்து விட்டதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் கருணாநிதி. டெல்லி சென்று சோனியாவை சந்தித்து பேசிய அழகிரியும் தயாநிதியும் திமுக காங்கிரஸ் கூட்டணியை உறுதி செய்ததோடு காங்கிரஸுக்கான தொகுதிகள் எண்ணிக்கையும் அறிவித்தனர். பலத்த கசப்புகளோடு அமைந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி படுதோல்வியை சந்தித்தது.
குறிப்பாக அழகிரி ஆதிக்கம் செலுத்திய மதுரை உள்ளிட்ட தென் மாவட்டங்களில் திமுக வேட்பாளர்கள் படுதோல்வி அடைந்தது. அந்த தோல்விகள் அழகிரிக்கான பின்னடைவாகவே பார்க்கப்பட்டன. போதாக்குறைக்கு அடுத்து வந்த உள்ளாட்சி தேர்தலிலும் திமுகவுக்கு பின்னடைவு. குறிப்பாக திமுகவில் அழகிரியின் செல்வாக்கை உயர்த்தியதற்காக முக்கியமான காரணமாக இருந்த மதுரை மாநகராட்சி அதிமுக வசம் சென்றது. அழகிரி வசிக்கும் வார்டு திமுக 4 இடத்திற்கு தள்ளப்பட்டது. தொடர் தோல்விகள் அழகிரியின் செல்வாக்கை கேள்விக்குறியாக்கின. வீசப்பட்ட விமர்சனங்களால் வெறுப்படைந்த அழகிரி ஸ்டாலின் மீது அனலை கக்கினார். இடைப்பட்ட காலத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் பதவியிலிருந்து திமுக விலகியது. அழகிரியும் பதவி விலகினார். அதன் பிறகு அழகிரியின் செயல்பாடுகளில் மாற்றங்கள் ஏற்பட்டன. திமுக தலைமையை ஸ்டாலின் விமர்சித்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் கருத்துக்களை வெளியிட்ட வண்ணம் இருந்தார். திடீரென மதுரை மாநகர திமுக நிர்வாக அமைப்பில் மாற்றங்கள் செய்யப்பட்டன. அழகிரி ஆதரவர்கள் சிலர் மீது கட்சி தலைமை ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தது. இவை அழகிரியை ஆத்திரப்படுத்தியது. அப்போது திமுக தலைவர் கருணாநிதியை சந்தித்து பேசியது குறித்து பல்வேறு சர்ச்சைகள் இருந்தன. 2014 மக்களவைத் தேர்தலில் விஜயகாந்தின் தேமுதிகவை திமுக கூட்டணிக்கு கொண்டு வர முயற்சியில் தீவிரம் காட்டினார் ஸ்டாலின். அந்த முயற்சிக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டை போட்டார் அழகிரி. தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த அழகிரி விஜயகாந்தை கடுமையாக விமர்சித்தார். அது திமுக தேமுதிக உறவுக்கு தடைக்கல்லாக மாறியது. திமுகவை நெருங்கி வந்த விஜயகாந்த் விலைக்கு போவதற்கு அவருடைய பேட்டி காரணமாகிவிட்டதாக திமுக தலைமை கணித்தது. அழகிரியின் பேச்சுகளையும் பேட்டிகளையும் திமுக தலைமைக்கு கடும் நெருக்கடி கொடுக்கவே அழகிரி மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவரை கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கியது. 2001 தேர்தல் நெருக்கத்தில் முதன்முறையாக திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட அழகிரி 2014 தேர்தல் நெருக்கு நேரத்தில் 2வது முறையாக நீக்கப்பட்டார். 2014 மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி படுதோல்வி அடைந்தது. அதன் பிறகு அழகிரியை பற்றிய பேச்சுகள் பெரிய அளவில் வெளியே வரவில்லை. அழகிரி நீக்கத்திற்கு பிறகு திமுகவின் அதிகார மட்டத்தில் பல மாற்றங்கள் வந்திருந்தன. திமுக தலைவர் கருணாநிதி தீவிர அரசியலில் இருந்து விலகியதால் செயற்தலைவர் என்ற பதவி உருவாக்கப்பட்டு ஸ்டாலின் வசம் தரப்பட்டது. திமுகவின் மகளிரணி பொறுப்பு கனிமொழி வசம் தரப்பட்டது. எல்லா சுமூகமாக சென்று கொண்டிருந்த தருணத்தில் தான் உடல்நிலையில் பாதிப்பு காரணமாக காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கருணாநிதி சிகிச்சை பலனளிக்காமல் மரணமடைந்தார். கருணாநிதியை மெரினா கடற்கரையில் இடம் கேட்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க வேண்டும் என்ற சூழல் வந்தபோது திருத்திருப்பமாக ஸ்டாலின் அழகிரி கனிமொழி மூவரும் சென்று முதல்வரை சந்தித்து பேசினர். அஞ்சலி நிகழ்வுகளில் ஸ்டாலினும் அழகிரியும் இணைந்து செயல்பட்டன. கருணாநிதியின் மறைவு ஸ்டாலின் அழகிரி இடையிலான கசப்புகளை நீக்கிவிட்டன என்று பலரும் கருத்திய நிலையில் திமுக செயற்குழு அவசரமாக கூலியது. அந்த சமயத்தில் கருணாநிதி சமாதிக்க சென்று அஞ்சலி செலுத்திய அழகிரி கருணாநிதியின் விசுவாசிகள் தம்பக்கம் இருப்பதாக சொன்னதோடு திமுகவின் முன்னணி பிரமுகர்கள் நடிகர் ரஜினிகாந்துடன் தொடர்பில் இருப்பதாகவும் கட்சி பதவிகள் விலைப்போவதாகவும் விமர்சித்தார். அழகிரியின் அதிரடி பேச்சுகள் ஊடகங்களில் பேசுபொருளாக மாறின. கட்சியில் யாருக்கு செல்வாக்கு அதிகம், திமுகவை உடைப்பாரா கருணாநிதி என்பன போன்ற கேள்விகள் எழுப்பப்பட்டன. இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான அம்சம் மூக்க அழகிரி திமுகவின் உறுப்பினரே அல்ல என்பதுதான். திமுகவின் தலைவர் கருணாநிதி இறந்த பிறகு மூக்க ஸ்டாலின் திமுகவின் தலைவர் ஆனார். 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று முதலமைச்சரானார் மூக்க ஸ்டாலின். அப்போது பேட்டி கொடுத்த அழகிரி தனது தம்பி சிறப்பாக ஆட்சி செய்வார் என்று அழகிரி சொன்னார். தற்போது வரை அழகிரி அரசியலில் விட்டு விலகியிருந்தாலும் திமுகவிற்கும் அவருக்குமான தொடர்பு நீண்டு கொண்டேதான் இருக்கிறது. மீண்டும் திமுகவில் இணைவாரா அழகிரி பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி.